Hello viewers, I'm Maitli. இன்னைக்கு 12th max ordinary differential equation exercise 10.4 ஓட 5th sum இந்த வீடியோல பார்க்கலாம். Question பாருங்க. Show that y is equal to ax plus b by x னு கொடுத்துட்டாங்க. Where x is not equal to 0 is a solution of the differential equation x square y double dash plus x y dash minus y is equal to 0 னு கொடுத்துட்டாங்க. இது பாத்தீங்கன்னா y ஓட வேல்யூ நமக்கு கொடுத்துட்டாங்க ax plus bx னு. இங்கே y டபுள் டேஷ் அண்ட் y டேஷ் அப்படின்னா என்னென்னா y டபுள் டேஷ்னா y செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். இது வந்து ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், ஃபஸ்ட் டிஃப்ரென்ஷியேஷன், இங்கே செகண்ட் டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ இதை நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேஷன்றது y இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ax ப்ளஸ் b பை எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு 1, அப்போ ஏ இன்ட்டு 1 வந்து ஏ. பி பை எக்ஸ் அப்படின்னா பி பை எக்ஸ்னால் இங்கே உங்களுக்கு 1/x நான் சொல்லியிருக்கேன். 1/x பவர் மேலே போயிடணும், மேலே போய் மல்டிப்ளை ஆகும், கண்டிப்பாக சைன் மாறும். ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு. 1 × 1 1 ஆகிடும், பை பவர் 1 இன்க்ரீஸ் ஆகும். இது ஈஸியாக போடுறதுக்கு எக்ஸ் பவர் மைனஸ் 1 போய் கொண்டு போயிட்டு பண்ணலாம், பட் இது ஞாபகம் வச்சுக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பி இருக்கிறதுனால ப்ளஸ் சாரி மைனஸ் பி பை எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும். பின்றது ஒரு நம்பர், அந்த நம்பர் இருந்தால் அந்த நம்பர் அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிட்டோம், டபுள் டேஷ் பண்ணலாம். ஏன்றது கான்ஸ்டன்ட் டேர்ம், கான்ஸ்டன்ட் டேர்ம்னா 0 ஆகிடும். மைனஸ் பி இருக்கு இல்லையா, இப்போ உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் டிஃப்ரென்ஷியேஷன் பையில் எக்ஸ் இருக்கும்போது பவர் சைனில் வேறு மாறும். சைன் வந்து ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இது ப்ளஸ்ஸு. பி அப்படியே எழுதிக்கோங்க. 2 மேலே போய் மல்டிப்ளை ஆகும், 2 அப்போ 2 × b வந்து 2b ஆகிடும், பை பவர் 1 இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போது y டபுள் டேஷ் கண்டுபிடிச்சாச்சு, y டேஷ் கண்டுபிடிச்சாச்சு. இங்கே எல்ஹெச்எஸ்ல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எல்ஹெச்எஸ்ல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் y டபுள் டேஷ் ப்ளஸ் எக்ஸ் ஒய் டேஷ் மைனஸ் ஒயின் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் y டபுள் டேஷ் பார்த்தீங்கன்னா 2b பை எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் இன்டூ y டேஷ், y டேஷ் தோ இருக்கு a மைனஸ் பி பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய். மை ஒயின்றது தான் கொஸ்டின். ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதுதான் கொஸ்டின். ஸோ ஏஎக்ஸ் ப்ளஸ் பி பை எக்ஸ் இதெல்லாம் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணலாம். இது மல்டிப்ளை பண்ணால் இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயரும் எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆகி ஒரு எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். டிவைடில் பவரை சப்ராக்ட் பண்ணோம். ஸோ 3 − 2 வெறும் எக்ஸ் தான். ஸோ 2b பை எக்ஸ்ன்னு இருக்கும். இது உள்ள எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் ஏஎக்ஸ் ஆகிடும். இங்கே உள்ளே மல்டிப்ளை பண்ணால் ஒரு எக்ஸு கேன்சல் ஆகிட்டு மைனஸ் பி பை எக்ஸ். டினாமினேட்டரில் ஒரு எக்ஸும் கேன்சல் ஆகிட்டு பி பை எக்ஸ் இருக்கும். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 என்ன உள்ள எடுத்துக்கோ மைனஸ் ஏஎக்ஸ் மைனஸ் பி பை எக்ஸ். ஸோ இது ரெண்டும் நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா இது எக்ஸு சேம் தான், அப்போ மேலே இருக்க நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் மைனஸ் 1 மைனஸ் 1 வந்து மைனஸ் 2 ஆகிடும். பி இருக்கிறதுனால மைனஸ் 2b ஆகிடும். ஸோ 2b பை எக்ஸ் மைனஸ் 2b பை எக்ஸ். டினாமினேட்டர் அப்படியே எழுதிட்டு நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்ணலாம். ஸோ மைனஸ் பி மைனஸ் பி மைனஸ் 2b. இப்போ இது மொத்தமாக கேன்சல் ஆகி ஈக்குவல் டு 0 ஆகிடும். ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆர்ஹெச்எஸ். நம்ம எல்ஹெச்எஸ் போட்டு ஆர்ஹெச்எஸ் வந்ததுனால தெர்ஃபோர் இட் இஸ் தி சொல்யூஷன்.